வெல்கம் டு ஜெய்சாய் டீன் பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் என்ற திட்டமானது இந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் இந்த திட்டமானது தமிழகத்தில் ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வந்து தமிழகத்தில் சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலம் வந்து மாதந்தோறும் 4வது புதன்கிழமை வந்து மாவட்ட ஆட்சியர்கள் நாள் முழுவதும் ஒரு வட்டத்தில் தங்கி அங்கு உள்ள பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான திட்டமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அமெரிக்காவின் போப் இதழ் வெளியிட்டுள்ள உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பெர்னார்ட் அர்னால்ட். உலக பணக்காரர்கள் பட்டியலை அமெரிக்காவின் போப்ஸ் இதழானது வெளியிட்டுள்ளது. இதில் முதலிடத்தில் பெர்னார்ட் அர்னால்டு வந்து இடம் பிடித்திருக்காங்க. இரண்டாவது இடத்தில் எலான் மஸ்கும், மூன்றாவது இடத்தில் ஜெஃப் பெசோஸும் இடம்பெற்றுள்ளனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் ஆயுத்தயா என்னும் கடற்படை பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியா மற்றும் தாய்லாந்து. எக்ஸ் ஆயுத்தயா என்னும் கடற்படை பயிற்சியானது இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மகளிர் தனிநபர் பிரிவில் சோனம் மஸ்கர் வென்றுள்ள பதக்கம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளி. சர்வதேச துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை போட்டியானது எகிப்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மகளிர் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் சோனம் மஸ்கர் வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அமெரிக்காவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மன்தீப் ஜங்ரா. அமெரிக்காவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் இன்டர் கான்டினென்டல் சூப்பர் ஃபெதர் வெயிட் பிரிவில் இந்தியாவின் மன்தீப் ஜங்ரா அவங்க வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில் சேலஞ்சர் பிரிவில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி லியோன் லூக். டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டி 2024, இந்த போட்டியானது நெதர்லாந்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவில் முதலிடத்தில் சீனாவை சேர்ந்த வெய்யி இடம் வச்சிருக்காங்க. இரண்டாவது இடத்தில் வந்து இந்தியாவின் டி குகேஷும் உஸ்பெகிஸ்தானின் நோடிர் பெக்கும் இடம் வச்சுள்ளனர். மூன்றாவது இடத்தில் இந்தியாவின் விதித் குஜராத்தி மற்றும் ஆர் பிரக்யானந்தா இடம் வச்சுள்ளனர். இந்த போட்டியில் சேலஞ்சர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த லியோன் லூக் வந்து முதலிடம் பிடித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தியாகிகள் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 30. ஜனவரி 30 தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட தினமான ஜனவரி 30ஆம் தேதி வந்து ஒவ்வொரு ஆண்டும் தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழக அரசானது பார்த்தீங்கன்னா, இந்த தினத்தினை மத நல்லிணக்க தினமாக அறிவித்துள்ளது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.